Hi friends, welcome to Samriya channel. Iniki Kollihills la enna enna must visit places irukku abindrada pathina video da idu. Video skip panama paarenga. Apdi pathinga ungalku enna enna spot neenga kandipa pogalanradhu vandu theriya varum. Vaanga video ku la pogalam. நமக்கு சென்னை டு கொல்லி ஹில்ஸ் எக்ஸாக்டாக பார்த்தா 362 கிலோமீட்டர்ஸ் வரும். அது வந்து ஒரு 7 hours and 45 minutes ஆகும். நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 4 o'clock கிளம்புனீங்கன்னா மேபி ஒரு 11:30 போய் ரீச் பண்ணிடலாம். அகெயின் டைம் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுறது, நீங்கள் எத்தனை ஸ்டாப் போடுறீங்கன்றதும் இருக்குது. நாங்கள் ஹில்ல கீழே எதுவுமே சாப்பிடல, மேலே ஹில் மேலே வந்து தான் சாப்பிட்டோம். ஒரு நார்மலான ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். தோசை வந்து ஜஸ்ட் 30 rupees, சாம்பார் சட்னி கார சட்னியோடு கொடுத்தாங்க, முட்டை தோசையும் சாப்பிட்டோம். எல்லாமே வந்து ஜஸ்ட் 30 rupees தான். இப்போ கொல்லி ஹில்ஸில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம்னு சொல்லேன், பிளாக் பேப்பர் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணோம். இது வந்து கூகுள் சஜஷனில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த ரிசார்ட்டே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு புக் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6 rooms புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். இங்கே இருக்கிற ரிசார்ட்ஸ்லேயே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிற ரிசார்ட் வந்து இது தான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு இதை நாங்கள் புக் பண்ணோம். ஓகே, பட் ரிசார்ட் பற்றி நான் இன்னும் போக போக சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் இன்னும் நீட்டாக மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் தான் சொல்லணும், ஏன்னா உள்ளே வரும்போதே அந்த கொஞ்சம் ஸ்மெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியல, ரொம்ப மட்டமாக இருந்ததுன்னு சொல்ல முடியல, ஓகேவாக இருந்தது. இந்த ரூமுக்கு வந்து எங்களுக்கு பர் டே வந்து 3500 சார்ஜ் பண்ணாங்க. ரூம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. அப்புறம் வந்து பெட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா காட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட தாராளமாக படுக்கலாம், 4 adults கிட்ட தாராளமாக படுக்கலாம். ஸோ ரிசார்ட் வெளியிலையும் வந்துட்டு விளையாடுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருந்தது. ஸோ குட்டி பசங்களுக்கெலாம் வந்தால் இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும், அதை சுற்றி சுற்றி விளையாடுறதுக்கு ஈவினிங் டைமில் அதுக்கேற்ற மாதிரியான இடம். இந்த 3:05 நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்துடுறாங்க. காலையில் இட்லி பொங்கல் வடை கேசரி போட்டிருந்தாங்க. கொலியல்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் சீக்குப்பாறை காட்சி முனை. இது ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல அழகான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். இங்கே வந்து கொல்லிமலை வந்து அழகு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இங்கேயே வந்து பக்கத்தில் சாக்லேட்டு அப்புறம் பெப்பர் ஏலக்காய் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அது கூட வாங்கிக்கலாம். என்னோடய சஜஷன் என்னென்னா, இங்கே வாங்குறத விட வெளியில் மார்க்கெட் சைடில் வாங்கணும்னா நம்மளுக்கு இன்னமும் பெட்டர் பிரைஸில் கிடைக்கும். இங்கே டீ காஃபி பஜ்ஜி பூண்டா எல்லாமே கூட வித்துட்டு இருந்தாங்க, நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபாரஸ்ட் ஹனி கூட இருந்தது, வேணும்னா வாங்கிக்கலாம். இது முடிச்சு நாங்கள் வாக் பண்ண ஆரம்பித்தோம். வாக் பண்ணால் ஸ்டெப்ஸ் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அதிகமான படிக்கட்டெலாம் இல்லை, ஈஸியாக வரலாம். வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அழகான வியூ தெரிஞ்சிச்சு. அது அந்த வியூ வந்து இன்னும் அழகாக ரசிக்கிறதுக்காக இன்னும் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அயன் டெரஸ் மாதிரியான செட்டப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா மேலே ஏறி பார்த்தோன்னா அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த இடத்துல நம்மளோட என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட். சூப்பரான இடம் இல்லை. நெக்ஸ்ட் நாங்கள் போனது படகு இல்லம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது, எல்லா இடத்துலையும் என்ட்ரி ஃபீ, ஆனால் ரொம்ப சீப் தான். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் 20 rupees 30 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து எல்லா இடத்துலையும் என்ட்ரி ஃபீ இருந்தது. உள்ளே போன உடனே வந்து அழகான ஒரு பார்க் இருந்தது. நம்ம வந்து குழந்தைங்களோடலாம் வந்தோன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட், குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பப்ளிக் பார்க்லாம் உடஞ்சி போயிருக்கும், துரு பிடிச்சி போயிருக்கும், அதுவும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் அது நிறையாவே நடந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேக் தெரியுது. அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட் தான் நாங்கள் போனப்போ ஓடிட்டு இருந்தது. நாங்கள் கேட்டப்போ வந்து அந்த ஒரு போட் மட்டும்தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, மிச்சம் எல்லாமே வந்து ரிப்பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிரிட்ஜ் இருந்தது, அந்த பிரிட்ஜில் வந்து ஜென்ரலாக இங்கே தண்ணி ரொம்பிச்சுன்னா இந்த சைடும் வந்து தண்ணி ரொம்பி அப்படியே போகும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி அதிகமான மழை வர டைமில் அந்த இடம் வந்து செம்ம சூப்பர் சில்லாக செம்ம காற்றோட ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று அந்த இடத்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பித்தோம். நடக்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இயற்கை சூழலோட ரெண்டு சைட் க்ரீனரியோட நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப நிம்மதியான ஒரு ஃபீலிங் தந்தது. இதுதான் வந்து அந்த போட்டிங் ஸ்பாட். நீங்கள் போட்டிங் வேணும்னா இங்கேருந்து தான் ஏறணும். நாங்கள் பார்த்தோம், இங்கே ஆல்ரெடி ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 rupees per head கேட்டாங்க. அண்ட் நம்மளே தான் பெடல் போட் தான் இருக்குது, நம்மளே தான் பெடல் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போட்டிங்லாம் போகலை. அந்த ஒரு போட்டுக்கு
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் நேராக ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு போன இடம் வந்து கோயில் தான். இப்போ நம்ம போக போகிறது வந்து அறப்பளீஸ்வரர் டெம்பிள். வெளியிலலாம் நிறையா மார்க்கெட் பிளேஸ் இருந்தது, நிறையா பூஜை சாமான்கள் பொருட்கள் இருந்தது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடச்சிது. அப்புறம் இது வெளியில் வந்து ஒரு ஹேர்பல் சூப் கிடைக்குது, அது வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். கொல்லி ஹில்ஸ்லேயே வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே வந்தால் அந்த சூப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கோயிலில் போனோம். ரொம்ப ஒரு அமைதியான இடம், மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. நிறையா பேர் வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் வந்துட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஒரு கல் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. வீடு கட்ட ஆசை இருக்கவங்க வந்து அந்த கல் அடுக்கி வச்சா வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே வந்து வீடு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கு ஒவ்வொரு பெண் கடவுளுக்கும் தனித்தனியாக கோயில்கள் இருந்தது. நல்ல வெதர், ரொம்ப வெயில் இருந்தாலும் ஒன்றுமே சூடு தெரியல, நல்ல காற்று, ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியான ஒரு இடமா, நிம்மதி தரக்கூடிய இடமா இருந்தது. அங்கேயே வந்து நம்மளுக்கு பிரசாதம் ஸ்டாலும் இருந்தது. இங்கே வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ பிரசாதம் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணியே ஆகணும். இந்த கோயிலோட மெயின் காட் வந்து சிவா. இந்த கோயில் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அறப்பளீஸ்வரர் டெம்பிள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஸ்பாட் முடிச்சுட்டு போயிடலாம். கோயில் எல்லாம் ரெண்டு நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு போயிடலாம். இது பக்கத்துலேயே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. இதை பற்றின ஒரு வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கேன், அது வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees per adult and 20 rupees per kid. அண்ட் நம்மளுக்கு டவல் என்ன வேணுமோ அதெல்லாம் வெளியிலேயே இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு போகலாம். இது ஒரு சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட். நீங்கள் கொல்லி ஹில்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆகாயகங்கை போகாமல் போயிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட் வந்து கொல்லி ஹில்ஸ்லே கிடையாது. இதோட ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா 1300 படிகள் இறங்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். இறங்குறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஏறி வரணும். இறங்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்கும். மேலேருந்து கொட்டும், கிட்டத்தட்ட 300 அடியிலேருந்து தண்ணி கொட்டும். தண்ணி செம்ம ப்ரெஷரோடு கொட்டுது. உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபால்ஸ் தண்ணி கொட்டுறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே நினச்சி, கண்டிப்பா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்கே ஸ்பெஷலான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நாவல் பழம், ராமர் சீதா பழம், நாட்டு இஞ்சி, சாமி பூஜைக்கு வைக்கக்கூடிய பூ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பழங்கள். இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், வேணும்னா உங்கள் இடத்துக்கும் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் கொல்லி ஹில்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத சில நல்ல ஃப்ரூட்ஸ். அதுக்கடுத்து தான் நம்ம போகிற ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சிற்றருவி. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 200 படிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 steps நம்ம இறங்கி போனோம்னா ஒரு அழகான அருவியை பார்க்கலாம். மழை அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த தண்ணி வந்து இந்த பிரிட்ஜ் மேலே கூட பாஞ்சி ஓடும். இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக நடந்து போக முடியாது, கால் நினைக்கும், தண்ணி வந்து வேகமாகவே அடிக்கும். இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் வெளியில் தெரியுது, ஆனால் நல்ல தண்ணி ஓட்டம் இருக்கும் போது நம்மளால் இப்படி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து போனோன்னா நம்ம வந்து ஒரு அழகான அருவியை பார்க்கலாம். இது ஆகாய கங்கை அளவுக்கு பெரிய நீர்வீழ்ச்சி கிடையாது. அண்ட் இதோட நுழையிறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆகாய கங்கை பிளான் பண்ணிங்கன்னா அறப்பளீஸ்வரர் டெம்பிள், ஆகாய கங்கை, சிற்றருவி, இது மூணுத்தையுமே பார்த்துட்டு நிம்மதியாக நம்ம கிளம்பி போகலாம். இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். இங்கேயும் நீங்கள் குளிக்கணும் இல்லை கால் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேகமாக கொட்டுற அருவியில் நான் வந்து காலே வைக்கல எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிற்றருவி வந்து உங்களுக்கான ஸ்பாட். எல்லா அருவியும் அழகாக இருந்தது, ஆனால் எல்லா இடத்துலையும் சோப்பு கவர் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு போகிறோம். இதை நம்ம பண்ணாமல் இருக்கணும், இந்த இடங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் சாப்பிட்டுட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி. மாசிலா அருவி சுத்தமான இடம் போல இருக்குது, அதனால தான் அதுக்கு அந்த பேரோ என்னமோ தெரியல. அருவியில் வந்து மாசே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இந்த அருவியாவது கிளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கணும். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வரும், சில்ட்ரன்ஸ் பார்க். கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட வைக்கலாம். விளையாடிட்டு இருக்கிற டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா அது உள்ள நம்மளுக்கு அருவி இருக்குது. இங்கேயுமே வந்து டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் கம்மி தான், அதே 20-30 rupees தான். ஸோ குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட வச்சுட்டு
நம்ம உள்ள போய் அருவியில குளிச்சுட்டு வரலாம். இங்கேயும் அருவியில குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருவி வந்து அவ்வளோ ஃபோர்ஸா இல்லை, சின்னதாக தான் தண்ணி ஊத்திட்டு இருந்தது, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, குளிக்கணும்னா குளிக்கலாம். முக்கியமாக நம்ம குட்டீஸை அங்கே பெரிய அருவியில் குளிக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடத்துல வந்து குளிக்க வைக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம முதுகில் படும்போது நிஜமாகவே வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் போகல, ஆனால் போனவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. நான் அகேன் எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரி ஃபால்ஸ் ரிசுமாக கால் தான் நினச்சேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயில். இங்கே வரும்போது கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு, ஏன்னா 6 மணியோட நம்மளோட இது விசிட்லாம் முடிச்சாகணும். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே ரூமுக்கு போனோம்னா தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அதனால 5 மணிக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். இங்கேயுமே வந்து சில படிக்கட்டுகள் இருந்தது, ரொம்ப கஷ்டமான ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிடலாம். போகிற இடங்களில் வந்து காளைமாடு, நிறைய கோழிகள், ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருந்தது. எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த ஹேர்பல் சூப்போட பவுடர் இருந்தது. அது இல்லாமல் கோயிலுக்கு நீங்கள் பூஜை பண்ண போகிறதுக்கு ஏதாவது சாமான் வேணும்னா அது வாங்கிக்கிறதுக்கான இடமும் இருந்தது. ஸோ கொல்லிமலைக்கே ஃபேமஸான பல விஷயங்கள் இங்கே இருந்தது, அதாவது ஆஸ் யூஷுவல் பேப்பர், சீரகம், இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே கிடச்சிது. அப்புறம் அங்கங்கே குளிப்பணியார கடை பார்த்தேன். ஸோ நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னா வந்து அங்கே குளிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கறதுக்கான இடமும் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க சோளக்காடுன்ற இடத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து கொல்லிமலைக்கு ஃபேமஸான எல்லா பெப்பர், காஃபி, ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. ரிசார்ட்டுக்கு வந்தால் கேம்ப் ஃபயரோட செம்மையாக குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகலான்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த வெதருக்கு அந்த கேம்ப் ஃபயரோட சூடு வந்து செம்ம இதமாக இருந்தது. எங்கள் பசங்க ஆஸ் யூஷுவல் இது இப்போ டிஜே போட்டோன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளாக் பேப்பர் ரிசார்ட்டில் கேம்ப் ஃபயருக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்கலை, எல்லாருக்காகவும் காமனாக ஒரு கேம்ப் ஃபயர் போட்டாங்க. அண்ட் டிஜே மியூசிக்கும் போட்டாங்க, எல்லா பசங்களாம் ஒரே ஆட்டம். அவ்வளோதான், இதோட எங்களோட கொல்லிமலை ட்ரிப் முடிஞ்சிச்சு. இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 days போதும், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிடலாம். எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ட்ராவலிங் டைம்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸோ 1 or 2 days வந்து மோர் தென் எனாஃப், அதுக்கு மேலே வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஸ்பைசஸ் வாங்காமல் போயிடாதீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்லி க்ரோன் ஸ்பைசஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பவும் எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 79 ஹேர்பின்பெண்ட்ஸ் கடக்கடன்னு கடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமீமா. டேக் கேர்.